தனியரசுக்கு யாரும் சீட்டு தரல தனியரசு ஒரு ஏழை கட்சி தனியரசுனால வாக்குக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து நம்முடைய சின்னத்தில் இப்போ வெற்றி பெற்று போட்டியிட்டு அளவுக்கு தகுதி இல்லை எடப்பாடியாரோட அந்த உயர்ந்த அதீத நம்பிக்கையினுடைய மனப்பான்மையில் யாரையும் அரவணைத்து செல்லாத சூழ்நிலையில் இப்போ இந்த ஆட்சியை இழந்திருக்கார் இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்க்கட்சி தலைவராகவும் தக்க வச்சுக்க முடியாது இப்போ நட வரவிருந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய சரிவை அதிமுக சந்திக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு சைக்கோ சேடிஸ்ட் மாதிரியெல்லாம் சொன்னாங்க என்கிட்ட அது மாதிரி ஓப்பு வெங்கடாஜலம் ஒரு மிக முக்கியமான மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தேசிய நெடுஞ்சாலையில் கால் விழுகிறார் ஓப்பு வெங்கடாஜலம் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து கே கேட்குறாரு கோரிக்கை வைக்கிறார் அல்லது மன்றம் அடுகிறார் இவங்க ஓடி போய் டெல்லியில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏதாவது காப்பாற்ற முடியுமான்னு கேட்க கூட ஓ எங்களை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி தான் போனாங்கன்றீங்க இப்போ ரொம்ப நாளாக அப்படித்தானே அவங்க தான் காப்பாற்றுறாங்க இப்பவும் கா கைவிட்றாதீங்கன்னு கேட்க போயிருப்பாங்க இப்போ நீங்கள் போய் அந்த திமுகவில் சேர்றவங்கலாம் இரட்டை இலட்சம் பச்சை ஊற்றிருப்பாங்க அம்மா பச்சை ஊற்றிருப்பாங்க படம் போட்டிருப்பாங்க எம்ஜிஆரியாக படம் போட்டிருப்பாங்க ஸோ புட்பட இவங்க போய் அறிவாலயத்தில் காத்திருக்காங்க பழனி திருப்பதி இந்த மாதிரி மிக முக்கியமான ஆலயங்களில்

பரவாயில்ல ஒரு கவுண்டர் வந்தாருப்பா நல்லா பண்ணி செஞ்சாருன்னு நல்ல பேர் எடுப்பாருன்னு பார்த்தோம் ஆனால் கவுண்டர் வந்தாருப்பா இப்படி துரோகம் பண்ணிட்டாரு தமிழக பாஜக தலைவராக உங்கள் கொங்கு மாவட்டத்தை சார்ந்த திரு அண்ணாமலையை நியமிச்சிருக்காங்க திமுக வர்சஸ் பாஜகன்னு கொண்டு வருவேன்றாரு தமிழ்நாட்டில் நூற்றி ஐம்பது இடங்களை கைப்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவார் ஆமாம் அப்போ அவர் அவரும் முடிவு பண்ணிட்டார் இபிஎஸ் ஓபிஎஸ் தேரமாட்டாங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து போய் மரியாதைலாம் செலுத்திட்டு வராரு தலைவர் அதாவது அவர் அவங்க ஓய்வு பெற போகிறீங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க யார் அண்ணாமலை அண்ணாமலை வந்து இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்து நீங்கள் வந்து அரசியல் ஓய்வு பெற போகிறீங்க நீங்கள் பழகினம் அடைஞ்சு இருக்கீங்க இந்த தைரியமாக இருங்க அந்த பொறுப்பை நான் எடுத்து நல்லா செய்கிறேன் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்து நிகழ்வில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனத் தலைவருமான திரு தனியரசு அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும் வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் தனியரசர் எப்படி இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஒரு ஆட்சி நூறு நாளை தொட இருக்கிறது திமுக ஆட்சி இந்த தேர்தலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை இது வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க ஆனால் இந்த முறை ஏன் தேர்தலை சந்திக்கலை வாக்காளர்களை கொள்முதல் பண்ணுறதுக்கான விலை உயர்வு இப்போ ரொம்ப உயர்வாக போச்சு இப்போ அதனால் நம்ம வந்து வாக்குகளுக்கு பணம் தந்து வாக்காளர்கள் விலைக்கு வாங்கி சட்டமன்ற உறுப்பினராகிறதுல தனியரசுக்கு உடன்பாடு இல்லை அந்த முரண் எனக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு மாத காலமாகவே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு அதனால் நான் அதிமுக திமுக பிரதான கட்சிகளோடு தொகுதியை பெற்று கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுறதில் அந்த நெருடல் தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனுடைய உச்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை அது இது ஒரு எனக்கு ஒரு அனுபவத்தை பயிற்சியை தருகிறதுக்காக தான் நானும் விலகி இருந்தேன் நான் விரும்பியே விலகி இருந்தேன் வாக்காளர்களை கொள்முதல் பண்ணுறதுக்கான விலை ஏறிப்போச்சுன்னா இதுக்கு முன்னாடி பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கினீங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை அதனால் அந்த பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனியரசு ஒரு கூட யாருக்கும் வாக்குக்கு பணம் தராமல் ஒரு மூடி சாராயம் தராமல் ஒரு உணவுப் பொட்டலம் தராமல் இன்னும் சொல்ல போனால் பணிமனையே காரியாலயமே அமைக்காமல் ஒரு தேநீர் கூட தராத பெருமளவு வாக்கு வித்தியாசத்தில் தனி அரசு வெற்றி விட்டேன் அன்றைய அரசியல் சூழல் புரட்சி தலைவி அம்மா அதிமுக அணி அது ஒரு மாதிரியான அரசியல் சூழல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கலைஞர் மறைகிறாரு புரட்சி தலைவி அம்மா இல்லை இப்போ இவங்களுடைய ஒரு புதிய அரசியல் தமிழ்நாட்டில் நம்ம வேறு ஒன்றியதை பார்த்துருக்கோம் அப்போ இது வந்து இன்னும் ரொம்ப வலிமையான ஒரு சந்தை ஆகிருச்சு இப்போ தேர்தல் மிகப்பெரிய மார்க்கெட் சந்தையானதுனால இந்த சந்தையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவதற்கு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு கோடிங்கிறது ஒரு குறைந்தபட்சம் தொகுக்க நிலை ஏலத்தில் முதல் இதுக்கே செய்கிறாங்க அப்போ குறைந்தபட்ச ஏலத்தொகையே இருபத்தஞ்சு கோடி இரு முப்பது கோடிங்கும் போது உயர்ந்தபட்சம் நூறு கோடி வரைக்கும் போகிறாங்க சில பேர் அப்போ நம்ம அவ்வளோ பணத்தை செலவு முதலீடு செய்து அதில் ஐந்து வருஷத்தில் நம்ம வெறும் அந்த வாங்குற ஊதியத்தில் எப்படி நம்ம இயக்கத்தை நடத்துறது தொகுதி மக்களை பார்க்கறது அல்லது அது அது சரியில்லை நீங்க நீங்கள் சொல்லி மக்கள் இல்லை மக்கள் மதிப்பு கூடியிருக்கு மக்களுக்கு மதிப்பு கூடியிருக்கு வாக்காளர்களுக்கு மதிப்பு கூடியிருக்குங்கிறத பாக்கிறேன் மதிப்புனா ஓட்டுக்கு பணம்ங்கிற மதிப்பு கூடியிருக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்திய தேசிய அரசியல் கட்சிகள் அதை விலைக்கு வாங்குற அளவுக்கு இவங்களும் வசதி ஆயிட்டாங்க பொருளாதார ரீதியாக ஒரு விலையேற்றம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சாதாரண ஆனா அப்படி சொல்லல வெளியில பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் தனியரசுக்கு யாரும் சீட்டு தரல தனியரசுக்கு யாரும் அவர் அவர் கேட்டதை கொடுக்கல அதனால தான் வந்து ஏன்னா தனியரசை பொறுத்தவரையில் எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க எல்லா கட்சியோட ரொம்ப இணக்கமாக இருப்பார் கூட்டணியே வேணான்ற சீமானு கூட அவருக்கு அவருக்காதராக பேசக்கூடியவர் தனியரசு அப்படி இருக்கும்போது ஏன் வந்து யாருமே அவரை விருப்பப்படலையா அவரை மீண்டும் வந்து எம்எல்ஏவாக அவர் வரணும்னு நினைக்கலையா இல்லை நீங்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அட்டாயமா இப்போ நீங்கள் வந்து ஆகச்சிறந்த நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் ஊடகம் நம்முடைய ஆதன் அதில் சிறந்த நெறியாளர் மாதிரி செய்ய தெரியாதது எதுவும் இல்லை நான் நீங்கள் சொன்ன மாதிரியே ஏன் இந்த எல்லா கட்சியும் அல்லது பிரதான கட்சி திமுக அதிமுக கூட தனியரசுக்கு இடம் ஒதுக்கு தரல அல்லது கூட்டணியில் வச்சு கிளைங்கிறதை பார்த்தா கூட அது தனியரசு ஒரு ஏழை கட்சி தனியரசு ஒரு தனியரசனால் வாக்குக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து நம்முடைய சின்னத்தில் இப்போ வெற்றி வெற்றி போட்டியிட்டுற அளவுக்கு தகுதி இல்லை அது ஒரு ஏழையாக இருப்பார் ஒரு லஞ்சம் வாங்க மாட்டார் உண்மையை பேசுவார் வெளிப்படையாக பேசுவார் அது அவங்களுக்கு ஒரு தயக்கத்தை தந்திருக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் ஐயாவோட பார்வையிலையும் அந்த இரண்டு கட்சிகளுமே எனக்கு கூட்டையில் இடம் தந்து உடன் பயணிக்கிறதுல அவர்களுக்கு ஒரு கொள்கை முரண் இருந்திருக்கலாம் அப்புறம் அவங்களுடைய அந்த பணக்கார அந்த செல்வம் அவங்கள வந்து அந்த வந்து அதுக்கு இணையாக தனியரசு இல்லை தனியரசும் ஒரு பணக்கார கட்சியாகவோ தனியரசும் பெரிய அளவில் பாரிய ஒரு ஒரு செல்வாக்கு மிக்க பண செல்வாக்க சொல்கிறேன் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் பணம் வந்து பெரிய பொருளாக இருக்குது பெரிய செல்வந்தராக இருக்கணும் ஒரு நூறு கோடி ரூபா செலவு செய்து தனியரசு வெற்றி பெற்றுவார் மிகப்பெரிய ஆலைகளுக்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய ஆலை முதலாளி பெரிய நிலச்சி வாழ்ந்தார் அல்லது அரசியலில் ஏராளமான இது மாதிரி இப்போ பல்வேறு மண் மணல் குவாரிகள் இது மாதிரிலாம் இருக்காருன்னு பார்க்குறாங்க அதில் ஒன்றும் இல்லை மக்களோடு இருக்கார் அப்படிங்கிறதுனால இது நம்ம இந்த அரசியல் சூழலுக்கு ஒத்து வராதுங்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பெரிய பணக்கார கட்சி அதிமுக எடப்பாடியும் திமுகவில் இருக்கிற நம்ம முதலமைச்சர் கூட அப்படி அதாவது விரும்பியிருக்கலாம் அதுதான் அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அதுவும் எனக்கு அதை உணர்ந்ததாக நானும் அணுகலை அதிமுக கூட்டணியில் இருக்காரா தனியரசு இப்போ கூட்டணியில் இல்லை ஏற்கனவே நான் நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலேயே தனியரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இல்லை சரி இயல்பாக நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்புக்கு உறவு இல்லை உறவு இல்லை அரசியல் உறவு இல்லை சரி தேர்தல் உறவும் இல்லை சசிகலாவோடு ஒரு நெருக்கம் காட்டுறீங்களே ஒருவேளை சசிகலா இப்போ இந்த ஆடியோ தொலைபேசி உரையாடலாம் தொண்டர்களிடையே பேசுறதுனால அவங்க எதுவும் மீண்டும் பாலிடிக்ஸ்க்கு வந்தால் அவங்களோடு இணைந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணப்பாடு இருக்கா இல்லை அரசியல் நோக்கத்துக்காக அவர்களோடு இணைந்து கொள்ளலாம் இல்லை நான் நான் அவர்களோடு நான் அரசியல் உறவு இயக்க உறவு வைத்துக் கொண்ட காலத்திலிருந்து அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு புரட்சித் தலைவி அவர்களோடு நான் எப்பொழுது அரசியல் உறவை கூட்டணியை அமைத்து கொண்டேனோ அன்றிலிருந்து ஒரு நொடியும் விலகாமல் அவர்களோடு பயணிக்கிறேன் அப் தலைவி அம்மாவோடும் அப்படி தான் மானசீகமான நட்பு உறவு அரசியல் கிடந்த உறவு நட்பு பாசம் அப்போ அப்படி தான் நான் அம்மா என்ன அணுகுவாங்க நாங்கள் அப்படி அம்மாவை அணுவோம் அதே மாதிரி இப்போ சின்னம்மாவையும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பிரிவுக்கு பிறகு அவர்களுக்கு ஏராளமான நெருக்கடிகள் சோதனைகள் வீழ்ச்சி அவமானங்கள் வந்த பொழுது கூட தனியரசு அதே பார்வையில் அவர்கள் மீதான அன்பு அவர்கள் மீதான மரியாதையை நான் இன்னும் பராமரிக்கிறேன் அதில் எனக்கு மகிழ்ச்சி நிறைவே தருகிறது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நான் சட்டமன்ற இரண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பே சிறையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்த நிலையில் யாரும் சந்திக்க அஞ்சிய நேரத்தில் மத்திய மாநில அரசுகளுடைய கடுமையான நெருக்கடி அவர் மீது கடுமையாக போது கூட தனியரசு மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக சின்னம்மா அவர்களை தீநகரெலாம் சந்தித்து நீண்ட நேரம் பேசி அவர்களுக்கு ஆறுதல் அவர்களை உடல் நலன் விசாரித்து மரியாதையுடன் நான் அவரோட ஒரு வாழ்த்து பெற்று வந்தேன் இப்போவும் நான் இப்போ நான் சந்திக்கிறேன் நேற்று கூட அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் அரசியல் சூழல்கள் அம்மாவுடைய அரசியல் வருகை அவசியம் அதிமுகவினுடைய வீழ்ச்சி சரிவு அதிலிருந்து ஏராளமான நிர்வாகிகள் அத் திமுகவுக்கு அறிவாலயத்தில் போய் காத்திருக்கிறது இதெல்லாம் பெரிய சிக்கல் அல்லது பெரிய நமக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய வரலாற்று பிழை சரிவு அதனால் நீங்கள் மிக விரைவில் வேகமாக நீங்கள் அரசியலுக்கு வரணுமா அதிமுகவை மீட்கணும் நீங்கள் ஒற்றை தலைமைக்கு தலைமை ஏற்கணுங்கிறத வேண்டுகோளை வச்சு அதிமுகவை மீட்கணும்னா இன்றைக்கி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு எதிர்புறத்தில் நிற்கிறீங்க நீங்கள் அப்படி வச்சுக்கலாமா ஏபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா தலைமையும் ஏற்றாங்கன்னா டிடிவியும் இப்போ நீங்கள் இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கிற நிலை இதை விட இன்னும் உயருங்கிறதுனால சசிகலா தலைமையே இபிஎஸ் ஓபிஎஸ் ஏற்கனும்ன்றீங்க ஏற்கனவே இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுக இருக்கட்டுங்கிறேன் நான் அந்த அணியை பார்த்து பிரித்து இவர்களுக்குள்ளே நம்ம ஏதாவது ஆதாயம் தேடுகிற குறுகிய நோக்கம் தனியரசுக்கு இல்லை ஆகவே அதிமுக ஒரு திரட்சியான ஒன்றுபட்ட அதிமுக அதிமுக இருக்கணுங்கிற நல்லெண்ண அடிப்படையில் அதனோடு நான் ஒரு பத்தாண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை நனவாக்குவதற்கு தனியரசு களத்தில் அவர்களினுடைய கரம் பற்றி அரசை வலிமைப்படுத்துவதற்கு தனியரசு பயணித்தேன் அது எடப்பாடிக்கு தெரியும் ஓபிசிக்கு தெரியும் அமைச்சர்களுக்கு தெரியும் சினிமா எல்லாத்துக்கும் தெரியும் டிடிவிக்கெல்லாம் தெரியும் ஆகவே இவர்கள் இன்னும் ஒன்றுபட்டிருந்தால் இப்போவும் ஆட்சியை தகவச்சுருக்கலாம் அதான் எடப்பாடியாரோட அந்த உயர்ந்த அதீத நம்பிக்கையினுடைய மனப்பான்மையில் யாரையும் அரவணைத்து செல்லாத சூழ்நிலையில் இப்போ இந்த ஆட்சியை இழந்திருக்கார் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இப்போ இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்க்கட்சித் தலைவராகவும் தக்க வச்சுக்க முடியாது இப்போ நான் வரவிட உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய சரிவை அதிமுக சந்திக்க போகும் அதே மாதிரி இருந்து ஏராளமான பேர் திமுகவை நோக்கி போகிறாங்க இது வந்து பெரிய வரலாற்று சரிவது அதனால் நீங்கள் உடனே நீங்கள் வந்து இதில் சமரசம் செய்து கொண்டு அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் வந்து கருத்து வேறுபாடுகளை மறந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா கட்டி காத்து வளர்த்த மாபெரும் இயக்கம் மக்கள் இயக்கம் அதிமுக நீங்கள் ஒன்று சேரணும் அம்மாவை தலைமையாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்போ போல் செயல்படுங்கன்னு சொல்லிடு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு கொடுத்த பேட்டியில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஈஸி அக்சஸ் எல்லாருமே சந்திக்கலாம் எளிமையான முதலாக கதவு எப்பவும் ஓப்பனில் இருக்கும் நம்ம எல்லோரும் போய் சந்திக்கலாம்னு என்னுடைய பேட்டியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வாழும் காமராஜர் லெவலுக்கு கூட நீங்கள் பேசுனீங்க ஆனால் அவர் யாரையும் அரவணைக்கலைன்றீங்களே இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு சொல்றீங்க அதுதான் நீங்கள் அதுதான் அந்த மாற்றம் தான் நீ எப்படி அந்த அந்த அணுகுமுறையிலிருந்து மாறுறாருன்னா அந்த பதவி சுகம் அந்த அந்த நிலை த தன்னை தகவமைப்பித்து கொண்டு நீங்கள் அந்த பதவியும் பணமும் ஏராளமான குவிகிற பொழுது சரி அவர்களுக்கு வந்து அந்த அந்த அணுகுமுறை கண்ணை மறையுது இப்போ தனியரசுனா ஒரு ஏராளமாக குவியுதுன்னா அது சரியான முறையில் வந்து குவியிருதா இல்லை சரியான முறையில் குவியாது சரியான முறையில் இப்படி ஊழல் தான் முறைகேடாக குவிக்கிற ஏராளமான செல்வமும் எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணாரு இல்லை ஊழல் இயல்பை எல்லாரும் பண்ணுறதுல தான் அதில் எடப்பாடி கூடுதலாக பண்ணுவாருங்கிறதுல நம்ம எல்லாரும் சொல்கிறோம் கூட இருந்தீங்க அந்த சமயத்தில் அப்போல்லாம் இல்லை அவங்க கூட்டணியில் இருந்தீங்க அதிமுகவில் அதனால் நான் கேட்குறேன் இல்லையா நான் பொதுவாக எனக்கு அவங்க அவங்க எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏராளமாக பணம் வரும்னு எனக்கு தெரியும் அது வந்து நம்ம உங்களுக்கும் தெரியும் நம்ம நாட்டு மக்களுக்கும் தெரியும் அந்த பணத்தை தான் வாக்காளர்களுக்கு தர்றாங்க ஏராளமாக முறைகேடாக செலவு செய்கிறாங்க நான் செல்கிறேன் நான் முறைகேடாக அவர்களுக்கு வந்து குவிகிற பணமும் முறைகேடாக அவர்களுக்கு வந்து சேருகிற அதிகாரம் இருக்குல்ல மக்களுக்கு வாக்குக்கு பணம் தந்து அல்லது இந்த பல சூழ்ச்சிகளை செய்து பல துரோகங்களை செய்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்களுக்கான அந்த மனிதாபிமானம் நேர்மை அறம் ஜனனம் எல்லாம் கண்ணை மறைத்து எதுவுமே இல்லை எடப்பாடி பழனிசாமி இல்லை 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 நான் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒரு எளிய முதலமைச்சர் ஆமாம் இருபத்தி நான்கு மணி நேரம் கதவு திறந்தேன் காமராஜருக்கு இணையான எளிய முதலமைச்சு அப்போ கூட ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன விமர்சனம் பண்ணாங்க நீங்கள் எப்படி எடப்பாடிங்கிற ஒரு 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 மோசமான நபராக நீங்கள் ஒரு காமராஜருக்கு இணைய ஒப்பிட்றீங்க நான் சொன்னேன் அவர் குழந்தை குழந்தையை போல சிரித்து கொண்டே இருப்பார் உழைத்து கொண்டே இருப்பார்னுலாம் சொன்னேன் நான் தான் அவருக்கான அந்த 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 பிம்பத்தை மாற்றினேன் ஆனால் அது 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 காலப்போக்கில் அவருடைய அந்த அணுகுமுறையும் அவருடைய செயல்பாடும் அவருடைய எண்ணங்களும் மிக மோசமாயிருச்சு அது பெரிய அளவில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டார் தனியாக அது பாவமாக இருக்குது யார் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு சைக்கோ சேடிஸ்ட் மாதிரியான எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட அது மாதிரி இப்போ அது இப்போ நீங்கள் தோப்பு வெங்கடாஜலம் ஒரு மிக முக்கியமான மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தேசிய நெடுஞ்சாலையில் கால் விழுகிறாரு நீ அம்மா கிட்ட கூட எல்லாம் போய் காலில் எல்லாம் அப்படிங்களாம் பொது இடத்துல வெங்கடாசலம் எடப்பாடி பண்ணிச்சாங்க காலில் விழுந்து கே கேட்குறாரு கோரிக்கை வைக்கிறாரு அல்லது மன்றம் அடுகிறார் அல்லது மன்னிப்பு கேட்குறாருன்னா வச்சுக்குவோம் அதை கூட அலட்சியப்படுத்திட்டு அவருக்கே சீட்டு இந்த முறை தரல தரலன்னு முதலே சொல்லியிருந்தால் பரவாயில்ல அவர் ஏதோ திமுக போய் இப்போ மாவட்ட செயலராக இருப்பார் எம்எல்ஏவாக இருப்பார் அமைச்சராக இருப்பார் கடைசி நிமிஷத்து வரைக்கும் ஏதோ தர்ற தர்ற மாப்பிள்ளை மாப்பிள்ளே வச்சிருந்து டிவியில் பார்த்தா ஆளை மாற்றி பெருந்த வேற ஒரு ஆளை போட்டான் ஏதோ ஜெயசங்கரன் யாரோ ஜெய என்னமோ ஜெயக்குமார்னு போட்டுட்டான் இவங்கெல்லாம் கதறி அழுது வேற ஜெயக்குமார் ஜெயிச்சுட்டாங்க இவங்கெல்லாம் கதறி அழுதுகிட்டு வர்றாங்க அந்த மாதிரி பச்சையாக நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுல இப்போ எடப்பாடி வந்து எல்லாத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறாருங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பழி அது சின்னமாவில் ஏமாற்றினார் அப்போ மறுபடியும் பல்வேறு கூட்டணி கட்சிகளை அவர் வந்து விஜயகாந்தை நிராகரித்தார் சதீஷெல்லாம் அவ்வளோ கடுமையாக வந்து பேட்டி கொடுத்தாரு அதனுடைய முக்கிய பொறுப்பாளர் தேமுதிக இந்த மாதிரி அதிமுக மிக மோசமாக அணுகிறாங்க உண்மையே இல்லை அவங்கள்ட்ட குறைந்தபட்சம் மனிதாபிமானம் இல்லைன்னா சரத்குமார் அண்ணா அதே மாதிரி மிக கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு வந்தார் அதே மாதிரி தனியரசு தமிழ்நாடு குங்க பேரவை அவ்வளோ உயர்வாக அவங்கள அணுகி அவங்களுக்கு கடைசி மண்டசது வரைக்கும் அந்த அரசுக்கும் ஆட்சிக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்த பொழுது கூட அவர்கள் எம் மீதுமோ எமீது இயக்கத்தின் மீதும் அவர்களுக்கு பரிவோ நன்றிய உணர்ச்சியோ இல்லை அப்போ யாரோடும் நன்றி உணர்ச்சி இல்லாத ஒரு ஒரு இயந்திரத்துக்கு இருக்கிற குறைந்தபட்ச ஒரு ஒரு முறை அமைப்பு கூட இல்லாத அளவுக்கு ஒரு இறுக்கமான போக்கு எடப்பாடி இபிஎஸ் கிட்ட மட்டும் இருந்ததா இல்லை ஓபிஎஸ் கிட்டயும் அப்படி தான் ஓபிஎஸ் என்ன பாவம் அவருடைய அதிகாரம் இல்லை இப்போ முழுமையாக முழுமையாக எடப்பாடி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு எடப்பாடியினுடைய முழுமையாக உங்களுக்கு எஸ்பி வேலுமணி தங்கமணியினுடைய அந்த இரட்டை குதிரையினுடைய அந்த சாரட்டில் எடப்பாடி பயணிக்கிறார் எல்லாம் உங்கள் உறவுக்காரங்க தானே அதுதான் பொங்கு மாவட்டத்தை சார்ந்தவங்க தான் மகிழ்ச்சி தான் நான் ஆரம்பத்தில் கூட அப்படி இருந்து இந்த சமூகத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில் அனைத்து சமூகத்தையும் அனைத்து மதத்தவரையும் அரவணைத்து கொண்டு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை இவர்கள் ஒரு ஒரு நீதிப்படி செலுத்தி தலைவருக்கும் புரட்சி தலைவருக்கும் அம்மாவுக்கும் பெருமை சேர்ப்பாங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தான் நானே ஆதரித்தேன் ஆனால் இந்த மூன்று பேருமே ஒரு ஒரு அரசியல் நோக்கமோ கொள்கையோ திட்டமோ நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டுகின்ற எண்ணமோ குறைந்தபட்ச எண்ணமே இல்லாத ஒரு 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 இயந்திரத்தனமான ஒரு தவறான மனிதர்களாக இப்போ அவங்க காட்சி தரதை பார்க்குறோம் அப்போ இந்த இந்த மூன்று பேர் அணி அதிமுகவில் இருக்கிற ஏனைய சமூகங்கள் சாதிகளினுடைய பிரதிநிதிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் யாருக்கும் அதில் எந்த பிரதிநிதித்துவமும் இருக்காது இப்போ நீங்கள் அதில் ஒரு நாடார் சமூகமாக இருந்தாலும் செட்டியாரோ முதலியாரோ பட்டியல் சமூகத்திலிருந்து அதில் முதன்மையாக அதிகார மையமாக அங்கே வேறு ஒரு சமூகத்தை பார்க்க முடியாது ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த மிகப்பெரிய கொடுமை அங்கே அப்போ அதிமுகங்கிறது அவ்வளவு சமூகங்களையும் ஒருங்கிணைத்து அம்மா வச்சுருப்பாங்க எல்லா சமூகத்துக்கும் இருக்கும் நீங்கள் இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்தவ சமூகத்துக்கெல்லாம் அப்படி இப்போ நீங்கள் அவ்வளோ ஒரு மூத்த தலைவர் நீங்கள் இப்போ ராமநாதபுரம் முன்னால் நம்ம இவங்க நம்ம தமிழ் சேனாக இருந்தாலும் நம்ம இன்னும் இப்போ இப்போ கூட நல்ல கருத்துக்களை தொடர்ந்து ராஜான இருந்தாலும் அவங்களையெல்லாம் கூட நிராகரிக்கிறாங்க அரிசாமையில் வச்சுக்கிறது இல்லை அப்போ நீங்கள் இஸ்லாமியர்களையும் நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க கிறிஸ்துவ சமூகத்தையும் நிராகரிச்சிட்டீங்க அதிகார பகரவளில்லை சாதி இப்போ சமூகங்களுக்கான எந்த அதிக அங்கீகாரமும் இல்லை அதிமுக நீதி சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்கே இல்லாமல் யாருச்சு அது கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கான கட்சியாக அதிமுகவை பண்ணணும்ல நீங்கள் அப்படி பார்த்தா கூட நான் தனியரசு அப்படி ஒரு சாதியை பற்றாலன்னா நீங்கள் அப்படி சுருக்கி அப்படி அப்படி எண்ணியதில்லை சாதி ஆயிரமாயிரம் ஆண்டுகளாக தனியரசு பிறக்குவதற்கு முன்பே இருந்தது இந்த மானுட சமூகம் நீண்ட வரலாறு நம்முடைய இந்திய சமூகம் சாதிய சமூகங்கிறதுனால நான் ஒரு மண்டலத்தில் ஒரு சமூகத்தை சார்ந்த அடையாளத்தோடு நாங்கள் இயங்கிறதுக்கான வேற இப்போ சட்ட ரீதியான அதான் நின் முறை அமைவு இப்போ இதிலிருந்து நம்ம விரும்பினாலும் விடுபட முடியாது மதம் கூட மாறிடலாம் சாதி மாற முடியாது அப்படிப்பட்ட ஒரு தான் இப்போ இங்கே எடப்பாடியோ ஈபி நம்ம வேலுமணியோ தங்கமணியோ மூணு பேரும் ஒரு சமூகத்தை சேர்ந்த உறவுக்காரர்களாக இருந்து கொண்டு அவ்வளவு பெரிய அனைத்து சமூகத்துக்கும் உரிமையுடைய ஒரு அதிமுகவை இவர்கள் வந்து சாதிகளை புறக்கணிப்பது மதங்களை புறக்கணிப்பது ஒரு ஒற்றை கொங்குவேலாளர் சமூகத்துக்கான கட்சியாக அதை வழிநடத்துகிற போக்கு பெரிய அளவில் பின்னடைவே தந்துச்சு அப்படி பார்த்தால் தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க திரு ஓபிஎஸ் இருக்காரு அவங்களாம் அமைதியாக இருக்காங்கன்றீங்களா இல்லை அவங்களுக்கு அதிகாரம் இல்லையே இப்போ நீங்கள்

அவர்கள் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி ஒரு இந்த ஜாயின் சிக்னேச்சர் அந்த இரட்டை இப்போ கையெழுத்து ஒப்புதல் வாங்குற ஒரு அதிகாரம் தான் இருக்குது இப்போ வேற இல்லை பாவாங்க அதனால் ஓபிஎஸ் என்னனும் அதுக்கு இரையாயிட்டார் அவரோடு இருந்த மைத்ரேனன் இல்லை அவரோடு இருந்த கே சி பழனிசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் இல்லை அந்த மாதிரி இப்போ முனுசாமினே அவரோடு இல்லை அவரோடு யாருமே இல்லை இப்போ அவரோட இப்போ கடைசியாக புகழேந்த என்ன தான் இருந்தார் அவருக்காக அவரையும் விளக்கிட்டார் அவருக்கு அதே கையெழுத்து போடுறாரு ஓபிஎஸ் என்ன பாவம் அப்போ ஓபிஎஸ் என்னட்டால் அதிமுகவில் என்ன அதிகாரம் இருக்குது மிகப்பெரிய முக்குளத்து சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற அப்படின்னு கருத கருது அந்த கருத்தில் பார்வை இருந்தாலும் கூட அது அப்படி அந்த பார்வையில் நம்ம பார்க்கல சமூகத்தினுடைய பார்வையில் அப்படி இருந்தால் கூட அவரையே அந்த அதிகாரம் இல்லாமல் நிலைகொழிய வைத்திருக்கிறது இந்த அணி அப்படின்னா அப்போ யாருக்கு அந்த கட்சி மேலே நம்பிக்கை வரும் அப்போ தான் நீங்கள் மேற்கு மண்டலத்தை தவிர எல் அனைத்து மாவட்டங்கள்லையும் அதிமுக புறக்கணிக்கப்படுகிறது எடப்பாடி புறக்கணிக்கப்படுகிறார் இரட்டைகளை சின்னத்துக்கு மக்கள் வாக்களிக்கலை ராமநாதபுரத்திலிருந்து நம்ம சென்னை திருவள்ளூர் வரைக்கும் மொத்தமும் நீங்கள் அதிமுக இவ்வளோ பெரிய பாரிய தோல்வியை தழுவுதுனா அது இந்த எடப்பாடியினுடைய அணுகுமுறை தான் ஆகவே நம்ம வந்து அந்த எடப்பாடிங்கிற ஒரு தனிமனிதனுடைய தோல்வியாக நான் அதை பார்க்குறேன் சரி அது பரவாயில்ல எனக்கு அது ஒன்றும் இல்லை ஆனால் அதிமுகங்கிற ஒரு கட்சியை தலைமை நடத்துகிற அதிமுகவை நிலையில் தொடர்ந்து நீடிக்க செய்வதில் தவறிழைத்த அந்த பிழையான அணுகுமுறையால் எடப்பாடி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டே தான் நான் அவர் மேலே கடுமையாக அதிமுக தலைமை யார் சார் இப்போது இப்போ தலைமை எதுவும் இல்லை

நேற்று கூட நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் மோடியாக போய் இவங்க அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திக்கிறாங்க ஓடி போய் டெல்லியில் ஏதாவது ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏதாவது காப்பாற்ற முடியுமான்னு கேட்க கூட போய் எங்களை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி தான் போனாங்கன்ற இப்போ ரொம்ப நாளாக அப்படி அவங்க தான் காப்பாற்றுறாங்க இப்போவும் கை விட்டுறாதீங்கன்னு கேட்க போயிருப்பாங்க அவங்க நீ நான் காப்பாற்றுறேன்னு சொன்னாங்களோ அல்லது என்ன சொன்னாங்கன்னு இதற்கு முன்னாடி ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்ததா கட்சின்ற ஒரு கேள்வியை மக்கள் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அதிமுக அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்துச்சா போ ஐயா நான் வந்து அதிமுகவுலருந்து திமுக போகிறதா சொல்லுவேன் அதிமுக டிடி கிட்ட போவாங்க அல்லது வேறு நிலையில் எடுப்பாங்க இப்போ நிறைய உங்களுக்கு திராவிட இருது அரசியலில் நேர் எதிரியாக காட்டிய எம்ஜிஆரும் புரட்சி தலைவியும் தான் ரொம்ப கடுமையாக தீயசக்திங்கிற அளவுக்கு காட்டியிருந்தேன் இப்போ நீங்கள் போய் அந்த திமுகவில் சேர்கிறவங்கள்லாம் இரட்டையில் சின்ன பச்சை ஊற்றி அம்மா பச்சை ஊற்றி படம் போட்டிருப்பாங்க எம்ஜிஆர்ஏ படம் போட்டிருப்பாங்க தோப்புட்படை இவங்க போய் அறிவாலயத்தில் காத்திருக்காங்க அதான் பெரிய அதோட அவங்க அதுக்கு யார் காரணம் எடப்பாடி தான் காரணம் அது திமுக கபலீகாரம்ன்றே நீங்கள் எடப்பாடி இருந்து இவங்க இவங்க எடப்பாடியோட அந்த தீயசக்தி பரவாயில்லன்னு போய் நிற்கிறாங்கன்னா அப்போ அந்த அந்த சூழ்நிலை உருவாக்கின எடப்பாடி ஏன் வச்சுருக்கணுங்கிற நான் அதிமுக நீங்கள் ஏன் வச்சிருக்கீங்க தலைவரா அப்போ இவன் உள்ளிருந்து போராடி தலைமையை மாற்றுறதுக்கு பதிலாக இவன் கட்சியை மாற்றி இவங்க போய் சேர்றாங்கன்னா இவங்களும் பாவம் ஒரு 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 சரியான அரசியல் நிர்வாகிகளாக இல்லாமல் இருக்காங்களே இந்த கட்சியினுடைய மற்ற இதர நிர்வாகிகளும் இப்படி ஆளுங்கட்சியினுடைய தயவுக்காக ஓடி ஓடி போய் நிற்கிறாங்களேன்னு பார்க்குறேன் பழனி திருப்பதி இந்த மாதிரி மிக முக்கியமான ஆலயங்களில் நீங்கள் இறைவனைக்கா பார்த்துட்டு அப்படி வரிசையாக தள்ளிவிடுவாங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் போய் பா அப்படின்னு சொன்னா அப்படியே தள்ளிட்டே இருப்பான் அது மாதிரி அங்க அறிவாயத்தில் வரிசையா அதிமுக காரங்க நிர்வாகிகள் நிற்கிறாங்க சட்டம் மட்டம் முன்னால் யார் காரணம் இந்த நிலைமைக்கு தான் காரணம் அதில் என்ன மாற்று கருத்து இருக்கு எல்லாரும் எடப்பாடி தான் சொல்றாங்க அதிமுகவின் பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எடப்பாடி தலைமையில் எடப்பாடி தலைமையில் எடப்பாடி மட்டுமே கடைசியா கட்சியில் இருப்பார் இந்த நிலை நீடித்தால் எடப்பாடி ஒரு கட்டத்துல வேற கட்சி மாறிடுவார் அவருக்கு என்ன பெரிய அந்த கட்சி கரைஞ்சிட்டு இப்போ வேகமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல நாடே அப்படி தான் சொல்லுவது உப்பு தண்ணியில் போட்டால் என்ன கரையும் இப்போ உப்புங்கிற எடப்பாடி தண்ணியில் வேகமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அது எடப்பாடி கரைகிறதா இல்லை அது அதிமுகங்கிற ஜீவன் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு சரி அதுதான் பரிதாபமாக இருக்குது வரலாற்றில் ஒரு கொங்கு வேளாலை கவுண்டருக்கு கிடைச்சது அதையும் இவர் இப்படி கெடுத்து விட்டாரேங்கிறது பெண்ணும் பெரும் அனைத்து சமூகமும் மெச்சு பரவாயில்ல ஒரு கவுண்டர் வந்தார்ப்பா நல்லா பண்ணி செஞ்சாருன்னு நல்ல பேர் எடுப்பாருன்னு பார்த்தோம் ஆனால் கவுண்டர் வந்தாருப்பா இப்படி துரோகம் பண்ணிட்டாரு இப்போ கவுண்டர் நம்பி பண்ணாங்க இப்படி இப்படி இல்லாமல் இப்படி எல்லாம் அரவணைச்சு போகாமல் கட்சி நாசம் பண்ணுறாரு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ அப்போ இப்போ அவர் அந்த சமூகத்துக்கும் தாழ்வு அந்த மேற்கு மண்டலத்துக்கும் தாழ்வு கட்சிக்கும் பெரும் தாழ்வு அதுதான் இப்போ நம்ம தனியரசு அதை ஒழுங்கு செய்ய சொல்றேன் கேட்க மாட்டார் தமிழக பாஜக தலைவராக உங்கள் கொங்கு மாவட்டத்தை சார்ந்த திரு அண்ணாமலையை நியமிச்சிருக்காங்க திமுக பாஜகன்னு கொண்டு வேண்டாரு தமிழ்நாட்டில் நூற்றி ஐம்பது இடங்களை கைப்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக ஆட்சி வரும்னு சொல்கிறார் ஆமாம் அப்போ அவர் அவரும் முடிவு பண்ணிட்டார் ஓபிஎஸ் ஓபிஸ் தேரமாட்டாங்க இந்த தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக தேராது அந்த இடத்துக்கு பாஜக வருங்கிறதுல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து போய் மரியாதையெல்லாம் செலுத்திட்டு வர தலைவர் அவங்க ஓய்வு பெற போகிறீங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க யார் அண்ணாமலை அண்ணாமலை வந்து இப்போ இபிஎஸ் ஓபிஸை பார்த்து நீங்கள் வந்து அரசியல் ஓய்வு பெற போகிறீங்க நீங்கள் பலகீனம் அடைஞ்சு இருக்கீங்க தைரியமாக இருங்க அந்த ப பொறுப்பை நான் எடுத்து நல்லா செய்கிறேன் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நான் இந்த கட்சியை பாஜகவை நல்லா வலிமையாக உருவாக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு பாஜக வர்றதுக்கு நீங்கள் தெரிந்து மறைந்த ம மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஒரு 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 நாலரை ஆண்டு காலம் எங்களுக்கு துணையாக இருந்தீங்க இப்போவும் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து துணையாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆசி வேணும்னு கேட்குறாரு ஆசையை கொடுத்து அனுப்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இபிஎஸ் ஓபிஸுக்கு இனிமேல் நம்ம வந்து முதலமைச்சர் ஆக முடியாது கட்சியை வழிநடத்தி வலிமையாக கொண்டு போக முடியாது அந்த இடத்துக்கு அண்ணாமலை கேட்குறாரு அது அண்ணாமலையே பரவாயில்லைங்கிற மாதிரி கூட இபிஎஸ் ஓபிஎஸ் கூட அந்த அது ஒப்புதல் தந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பான் இல்ல சார் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு இறுதி எழுதிட்டு இருக்காரு எடப்பாடி எழுதி முடிச்சிட்டாரு எழுதிட்டாரு எழுதிட்டாரு அதிமுக தமிழ்நாட்டில் எழுதிங்களா எப்படி அவர் இருந்தாருன்னா அதிமுக அழிக்க முடியாது எடப்பாடி தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுக வலிமை பெறாது அதை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது கூட விரும்புகிறாரான்னு சந்தேகம் சந்தேகப்படுகிறான் நடப்பு அரசியல் குறித்தும் அதே போல் அதிமுகவில் உடன் பயணித்தவர் அவர்களோடு கூட்டணியில் இருந்த அதே போல் அம்மையார் ஜெயலலிதா எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார் என்ற அடிப்படையில் அந்த கட்சி கரைந்து போவதை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க கேட்பவர்களுக்கு கேட்கட்டும் நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கணும் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி முக்கிய மகிழ்ச்சி மதேசியாகவும் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்கத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்